என்ன சூர்யா மேடம், அன்னைக்கு என்ன பத்தி ஒரு வீடியோ போட்டு திட்டி இருந்தீங்களே, அதுக்காக ரிப்ளை தான் இது. ஆக்சுவலா என்னமோ சொன்னீங்க, கமெண்டா போட்டுட்டு இருக்கா, இதெல்லாம் நாங்க எவ்வளவோ பாத்துருக்கோம், இன்னும் அதிகமா போடுங்க, அவங்க கிட்ட நாங்க வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னீங்களா. அதாவது சூடு சொன்ன மானா வெக்கம் இவங்களெல்லாம் நம்ம ஏதாவது திட்டினா அவங்களா சுருக்குன்னு இருக்கும், அவங்கள திட்டினா அவங்களுக்கு சொன்ன வரும். ஆனா நீ ஒரு எல்லாத்தையும் உதுத்த கட்ட, உங்ககிட்ட இன்னும் பேசுறது சொல்லி பாக்கலாம். நீ ஒரு மாணவத்தை கட்ட, நீயே சொல்லிட்ட எனக்கு எல்லாம் சொன்ன இல்ல, சூடு இல்ல, வெக்கம் கட்டவேன்னு. சோ உன்னை வெக்கம் கட்டவன்கிட்ட போய் நாங்க போய் என்ன பேச சொல்லி பாக்கலாம். உங்ககிட்ட பேச உங்களுக்கான எங்களோட தகுதி கம்மியாயிரும். அதனாலதான் போல நிறைய பேரு இந்த நாய்கிட்ட எல்லாம் என்ன பேசன்னு சொல்லி உன்னை பத்தி வீடியோ போட போயிடுறாங்க. ஆனா உன்னை கேக்குறதுக்கும் ஒரு ஏதாவது ஒரு தைரியம் வேணும்ல, எனக்கு தைரியம் இல்லையோ, அதனால நான் உன்னை பத்தி கேக்குறேன். இதனால நான் ஃபேமஸ் ஆகுவேயோ இல்ல வந்து நீ சொன்ன மாதிரி யூடியூப்ல சம்பாதிக்கவும் நான் வரல, சரியா? உன்னை கேட்கணும்ன்ற எது எனக்கு ஒரு ஆசை, அதனால நான் உன்னை நிறைய திட்டுறேன், சரியா? அது மட்டும் இல்லாம உனக்கு நீ லைவ்ல எல்லாம் இருக்கும்போது உன்னை நிறைய பேர் கழுவி கழுவி ஊத்துவாங்க. நீ வந்து என்னமோ கண்டுக்காத மாதிரி பெரிய டாலு மாதிரி பாவ பாய மட்டும் போ அப்படி இப்படிலாம் எவ்வளவோ பேசி இருக்கல்ல. இதே இத லைவ் போர் பண்ண அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது போர் பண்ண அப்படின்னா என்ன தெரியுமா, லைவ் கமெண்ட் எல்லாம் வராது. பத்து பேர் தான், பத்து பேரும் சுத்தி இருப்பாங்க. நீ பத்து பேரோட மைக்கும் ஆன் ஆயிருக்கும். ஏன்னா பத்து பேர் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். அந்த மாதிரியான பத்தி நீயே வரமாட்டேங்கிற சொல்லு, ஏன் பயமா? உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திடுவாங்கன்ற பயமா? சொல்லுங்கம்மா சூர்யா மேடம். அப்புறம் இப்படிக்கு உன் புடிச்ச யாரு, உனக்கு யாரு இருக்கா? இரு இரு யோசிக்கிறேன். அவன் போயிட்டான். மாமா மாமா புதை பிள்ளைங்க கூப்பிட்டேன். அப்புறம் சிக்காந்த, உன்னோட இப்படிக்கு புருஷனும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவன் யாரு? சிக்காந்தர் தானே உனக்கு இப்படிக்கு புருஷன். உனக்கு புருஷன் அவன் தானே ஒர்க் பண்றான் இப்போ? ஆமா, அவரு போர் பண்ண அப்படிலாம் இருக்காரு. ஆனா அந்த மனுஷன் கூட லைவ்ல வர்றது இல்ல. ஏன்னா லைவ்ல வந்தா எல்லாரும் கேட்பாங்க, கலாய்ப்பாங்கன்னு பயந்துனே வர்றது இல்ல போல. உன்னால தைரியம் என்ன போர் பண்ண அப்படிப்போமா? அங்க நிறைய பேர் உன்னை புடி புடி பிடிக்கிறது காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் உன்னோட ரவுடி பேபி இந்த மாதிரிதான் சொல்றேல, அங்க போய் பேசு. தைரியமான பொம்பளைனா அங்க போய் பேசு, சரியா? ஓ சீன் போடுறதால எல்லாம் இங்க வச்சுக்காத. இதெல்லாம் நீ அபதி கூப்பிடுறத, ஆணவத்துல கூப்பிடுறதெல்லாம் உனக்கு சரிசமமா இருக்காங்க பத்தியா? ஒன்னா மாதிரியே இருக்கிற உடம்புக்கு போய்க்கிங்களை கூப்பிடு, என்னெல்லாம் கூப்பிடுறதெல்லாம் வச்சுக்காத, சரியா? அசியப்பட்டுருவ, அவமானப்பட்டுருவ. அதாவது நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தானாலதான் உன்னை கேள்வி கேட்டேன். நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கேன், நான் கரெக்டா இருக்கனாலதான் உன்னை கேட்கிறேன். அதாவது உன்னை நோக்கி ஒரு வரல கடவுள், நீ மூணு வரல எனக்கு கேட்கும், நான் சரியா இருக்கேன், அதனாலதான் உன்னை தைரியமா கேட்கிறேன், சரியா? இன்னொரு தடவை என்னை பத்தி பேசுனா உன் வாயை டாரா கிழிச்சிருவேன். ஏற்கனவே நீ சுடுகாட்டு பேய் மாதிரி இருக்கா, வாயை கிழிச்சேன்னு வச்சுக்கோ, இன்னும் அதிகமா இருப்பேன், பார்க்க சைக்காது. நான் எப்போ